அமைச்சர் பொன்முடியின் இல்லத்திற்கு மூத்த அமைச்சர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இன்று மாலை பொன்முடி மீண்டும் ஆஜராக சம்மன் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மூத்த அமைச்சர்கள் அமைச்சர் பொன்முடியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்கள். அமைச்சர் பொன்முடி வீட்டில் நேற்று காலை 7 மணி முதல் இரவு வரை நடைபெற்ற ஒரு 13 மணி நேர அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு அவர் அந்நேற்று இரவு 8 மணி அளவில் சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் அமைந்திருக்கக்கூடிய அவர் இல்லத்திலிருந்து பாதுகாப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவரிடம் முழுமையாக, அதாவது அடுத்த கட்டமாக 7 மணி நேரம் விசாரணையானது விடியது வரை காலை வரை நடத்தப்பட்டு அங்கிருந்து அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர் வீடு திரும்பினார். அதே போல் அவருடைய மகன் கௌதம் சிகாமணி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவரிடமும் தொடர்ந்து அவரது இல்லத்திலேயே விசாரணையானது நடத்தப்பட்டது. அதன் பிறகு இன்று மாலை 4 மணி அளவில் இருவரும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுத்திருந்த நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் அவர் இருவரும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக உள்ளனர். இந்த நிலையில் சற்று முன்னதாக சென்னை, அதாவது ஸ்ரீநகர் காலனியில் அமைந்திருக்கக்கூடிய அவரது பொன்முடி அமைச்சரின் இல்லத்திற்கு அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் என்ஆர் இளங்கோ, ராஜ்யசபா எம்பி என்ஆர் இளங்கோ மற்றும் சில வழக்கறிஞர்களும் இங்கு வருகை தந்தனர். இதையடுத்து அமைச்சர் துரைமுருகனும் சற்று முன்னதாக அவரது இல்லத்திற்கு வருகை தந்து அவருடன் பேசி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று 13 மணி நேர சோதனை, அதன் பிறகு 7 மணி நேரம் விசாரணை என்ற அடிப்படையில் அவரது மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அதுபோன்ற நிலையில் அவரது மனநிலையோடு ஒத்து போகும் அளவிற்கு பேசி, இது இனி வரும் நாட்கள், அதாவது இன்று மாலை சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அலுவலகத்தில் ஆஜராக இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவரிடம் எந்த மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது ஒரு ரகசியமாக இருந்தாலும், இது தொடர்பாக திமுக சார்பில் எந்த விதமான எதிர்நோக்கப்படுகிறது என்பது குறித்த ஒரு முக்கிய ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அவரது இல்லத்தில் சற்று முன்னதாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மற்றும் ராஜேசியபாய் எம்பி என்ஆர் இளங்கோ ஆகியோர் மற்றும் சில வழக்கறிஞர்களும் இது போன்ற நிலையில் அங்கவருடைய பேச்சுவார்த்தை ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இதில் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது என்பது குறித்து உள்ளே சென்று அமைச்சர் பொன்முடியிடம் பேசிய பிறகு, வெளியே வந்த பிறகுதான் அவர்கள் யாராவது செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது என்ன விதமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது, அவர் மன ரீதியாக உடல் ரீதியாக எந்த அளவில் இருக்கிறார் என்பது எல்லாம் தெரிய வரும். சுதர்ஷனா, விவரங்களை தந்தமைக்கு நன்றி வினோத்.